நான் உங்கள் நமிதா மாரிமுத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் மெடோஸில் மெட்ராசி சீசன் 3 ஈவெண்ட்டில் இருக்கும். இது சவுத் இந்தியாவில் பிக்கஸ்ட் ஒரு காம்படிஷன். இது இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் அவார்ட் தர போகிறாங்க. இது சீசன் 3 பண்ணுற சஃபி நாக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சஃபி ப்ரோ வந்து எங்களை மாதிரி இருக்க மாடலிங் இருக்கிறவங்களை வந்து சூஸ் பண்ணி அவங்கள டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாரு. பிகாஸ் வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் நான் மிஸ் இந்தியா போகிறப்ப சஃபி என்ன தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அந்த மிஸ் இந்தியா காம்படிஷன் நம்ம தமிழ்நாடு சார்பாக என்னை சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து இப்போ ஜெயிக்க போகிறவங்களை வந்து அடுத்த ஸ்டேஜ் மிஸ் தமிழ்நாடு இல்லாட்டி வந்து மிஸ் இந்தியாவோ போகிற காம்படிஷனுக்கு இதில் ஜெயிக்கிறவங்களை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவார் நம்பிக்கிறேன். இதில் வந்து காம்படிஷன் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன யங் மாடல்ஸு, அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாமே ஒரு குட் ஃபியூச்சர் வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், குட் ஈவினிங். என் பேர் பிரதீப். ஸோ ஜென்ரலாக இப்போ திஸ் இஸ் ஃபார் அ வெரி குட் காஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாக பீப்புள் வந்து இப்போ அதிகமாக லைக் ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே வந்து தி ஸ்டார்ட் டு ஒர்க், அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை, விச் ஐ பர்சனலி ஃபீல். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி அது மூலிமா காசு சம்பாரிச்சு அண்ட் ஒரு ரீசன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த விஷயம் நடத்துறது, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது வந்து ஐ பர்சனலி ஃபீல் அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் கிட்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கொண்டு அவங்ககிட்ட ஏன் இது பண்ணுறீங்கன்னு கேட்டால் ரீசனே சொல்ல மாட்டேறாங்க. பிகாஸ் மேலேருந்து யாரோ சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் லைக் மேனேஜிங் தெம். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் காஸ். அண்ட் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் சைல் பார்த்தீங்கன்னா கூட டோன்ட் மேக் ஷுர் தே கண்டினியூ வித் வாட் எவர் ப்ராசஸ் தேர் டூயிங். அண்ட் இது இது ஒரு சின்ன சர்க்கிளில் ஆரம்பித்து வளர்ந்து வளர்ந்து இது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பெரிய விஷயத்தில் ரீச் ஆனால் ஐ ஃபீல் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் திஸ் பி சேஞ்ச்ட். அண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கூட அந்த ஏஜில் தெரியாது. அது பண்ண பண்ண நம்ம என்கரேஜ் பண்ண பண்ண நிறைய கிட்ஸ் இதில் வராங்க, இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஐ ஃபீல் வி ஷுட் ஸ்டாப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் திஸ் ஃபார் அ காஸ். ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் அப்ரிஷியேட் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் மிஸ் மில்லியன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் பிளஸ் சைஸ் பேஜன் வின்னர். நம்ம இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி யுக்ரைனில் நம்மளுக்கு ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னா வந்து பாடி பாசிட்டிவிட்டிக்காக நான் போய் வின் பண்ணது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்ற மாதிரி மேரிட் விமனுக்காக ஸ்பெஷலாக நடத்துகிற ஒரு போட்டி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மிஸ்டர் மிஸ் இந்தியா மெத்ராசி இவெண்ட். இதில் வந்து நிறையா ஹிடன் டேலண்ட்ஸ் யங் ஜென்ரேஷன் பீப்புள் எல்லோரையும் வந்து க்ரூம் பண்ணி அவங்களுக்கு வேண்ட மாடலிங் கரியர் வந்து இங்கே மெத்ராசி இவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி நான் ஜூரியாக வந்திருக்கேன். நான் வந்து இவங்களை வந்து நியர்லி ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸ் மெத்ராசி ஈவெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நாட் ஓன்லி ஃபார் யூனோ மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ்ஸஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கிட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் அ காஸ். இன்றைக்கி உள்ள இது வந்து என்னென்னா காஸ் ஆஃப் எஜுகேஷன். அது மாதிரி ஒரு ஒரு டாபிக் ஈச் டைம் ஒன்று எடுத்து சஃபி பெரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறேன்னா மாடல்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி இயர் இது ஒன்று கொடுக்குறாங்க. நாங்களாம் ட்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தேடுதல் இங்கே அங்கேன்னு போய் ட்ரை பண்ணோம். இன்றைக்கி நம்ம இடத்துல இருக்கிறப்ப அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த கண்டஸ்டன்ஸ் டுடே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவண விக்ரம், விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஃபேம் கண்ணன். இன்றைக்கி வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் இந்தியா 2020 பிக்கஸ்ட் டேலண்ட் ஹண்ட். இதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஒரு டேலண்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு நமக்கு டேலண்ட்டை கண்டுபிடிச்சி நமக்கான ஒரு பிளாட்ஃபார்மை தேடி போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறன்றது அதோட ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை தான் இங்கே இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இது ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம். அது ஆக்சுவலி தளபதி பாட்டில் வர மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் பா ஆல்வேஸ் பி ஹாப்பின்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கிறது ஒரு விஷயம். அண்ட் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அதில் அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறன்றது ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்க்காக நடக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றின்றது மூணாக பிரிச்சுக்கலாம் ஆக்சுவலி. எப்படின்னா முயற்சி, விடாமுயற்சி, ஜெயிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து முயற்சி செஞ்சு இதுக்குள்ளே வந்ததே வந்து ஸோ அதுவே ஒரு வெற்றி தான். ஸோ வந்து எல்லாருக்கும் எல்லாருமே நீங்கள் வெற்றியாளர்கள் தான். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மதுரை சென்டர் மேலே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சைல்டு லேபருக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னு பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் வந்து தொழிலாளர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படிப்பு இல்லாமல் ஹேண்டிகேப் இந்த மாதிரி வந்து உதவி செய்கிறது வந்து இன்றைக்கி கம்மி பேர் தான் பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து நான் கலந்துக்கிறதுக்கு. அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதே மாதிரி மிஸ்ஸஸ் இந்தியா அவங்க கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் மீடியா எல்லாம் வந்திருக்கீங்க. மேலும் மேலும் நம்ம அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம். என்னோடய சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். இட் இஸ் ஹாப்பி டு பி ஹியர். ஏன்னா வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ் இந்தியா வந்துட்டு அவங்க
பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த சைல்டு லேபருக்காக என்கரேஜ் பண்ணுறது இட்ஸ் பெரிய விஷயம். இதில் நானும் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டாக வந்துருக்குது. இட்ஸ் ஆனர் டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு இங்கே மதராசியும் அப்புறம் ஜி ஃப்ரேமும் சேர்ந்து வந்து இந்த விழா நடத்துகிறாங்க. கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த விழாவில் வந்து பங்கேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து மதராசியும் ஜி ஃப்ரேம்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் கலந்துக்கிட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. வணக்கம். நான் ராமச்சந்திரன், ஜூனியர் எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ் இந்தியா ஃபேஷன் ஷோ, இது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான ஈவெண்ட் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து சஃபி ப்ரோ அண்ட் ஸ்ரீனிவாஸ் ப்ரோ அவங்க டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து நடத்துகிறாங்கன்னு தெரியும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து நிறைய நாள் பிளான் பண்ணாங்க அண்ட் தே கால் மீ ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். ஸோ அதுதான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வெயிட்டிங் ஃபார் த ஈவெண்ட் நவ். அண்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 8 படம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணி முடிச்சிட்டேன். வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். பற, அராத்து, வெள்ளையானை, சங்கத்தலைவன், குறவன், அதுக்கப்புறம் வந்து இப்போது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற எம்ஜிஆர் மகன், பொன்ராம் சார் எம்ஜிஆர் மகன். ஸோ அதுதான். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் அண்ட் நல்லா பண்ணுங்கள். அண்ட் இன்னும் உங்கள் வளர்ச்சிக்கு நான் எப்போவுமே வந்து ஐல் பி சப்போர்ட்டிங் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Hi, this is Anukriti Vas, Miss India World 2018, and I'm here for the finale of Mr. and Miss Madarase India, and I'm glad to be a part of it because I can see all the contestants being very energetic, so I'm glad to be a part of it, and let's see, and let's hope the best one wins. Thank you.